இனிமே இங்கே எவனும் வாய் பேசக்கூடாது. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்முடைய மார்க் போச்சரோட ஒரு நீட்டான ஸ்டேட்மெண்ட்டு அந்த வீடியோவெலாம் பார்க்கும்போது நமக்கு வேறு லெவலில் கூஸ்பம்ஸாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பல்டான் படையை தான் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது இனிமேல் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு வின் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய செஷனை வந்துட்டு அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன செஷன் அப்படின்னா ஒவ்வொரு கோச்சுமே வந்து பேசுவாங்க. ஸோ பேட்டிங் கோச், அதுக்கப்புறம் பவுலிங் கோச், ஹெட் கோச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து பேசின மாதிரியான கிளிப்ஸ் அப்படிங்கிறது வெளியாக இருந்தது. இப்போதைக்கு ஹெட் கோச் பேசினது தான் வந்து வெளியே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பொல்லாட் மூவிங்க பேசுனதும் வெளியே வரும். ஸோ அவர் பேசின ஒரு மிகப்பெரிய டேக்லேருந்து எனக்கு பிடிச்சது, எவனுமே அதுக்கப்புறம் வாய் பேசக்கூடாது நம்மளோட ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு மூணு மேட்சதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸில் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவை அப்படிங்கிறது வேறு லெவலில் என்னவோ அது நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம இன்னும் வந்துட்டு முடியலை, இப்போ தான் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வின் ஒரு வேறு லெவல் ஸ்கோரோடையே நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நீட்டாக வந்து நம்மளுடைய பேட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அப்போசிஷனுக்கு காட்டியிருக்கிறோம். இப்போ இது எல்லா டீமுமே பார்த்துருப்பாங்க. ஒரு சாம்பியன் டீம் கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அந்த டீம் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ரொமரே ஷெஃபர்ட், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், டிம் டேவிட் எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன் பேட்டிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி தலைவன் நம்மளுடைய பும்ரா பவுலிங்கில் எப்போவுமே வேறு லெவலில் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அவர் இன்றைக்கி மேட்ச்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மளோட எய்ம் அப்படிங்கிறது ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதால தான் இருக்குன்னு தவிர வேறு எதுலேயுமே நம்மளோட மைண்டு போகக்கூடாது. ப்ளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டீம் வேறு லெவலில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போவே நம்மளுடைய ஒரு வின்காகவே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி ஸோ நம்ம வந்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்கோம். இப்போதான் நம்மளோட ஸ்டார்டிங். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மெயின் பிக்சர் எல்லாத்தையுமே நம்ம காட்டணும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டீம் எஃபர்ட் நம்ம வந்து போட்டு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறோம். ஸோ இதே மாதிரி ஒரு டீம் எஃபர்ட்டோட தான் இது வரப்போகிற எல்லா மேட்சும் நம்ம விளையாட போகிறோம். பேஸ்ட் ஆன் பிக்சர்ஸ் டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பேசணும். ஸோ அது இந்த மேட்ச் வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக கை கொடுத்துருந்தது. ஸோ அந்த ஐடியாவை நம்ம கொடுத்த ஹர்திக் பாண்டியா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்டனாக அவருடைய வேலையை கரெக்டாக அவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சுமே நமக்கு ஒரு டூவாடை மேட்ச் மாதிரி தான். எல்லா மேட்ச்லேயுமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நெட் ரன் ரேட்டிங் கவனத்தில் வச்சு அங்கேயும் நம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் நம்மளால் ப்ளே ஆஃப்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். முடியாது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது அன்டில் வி ட்ரை. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நம்மளால் எங்கே ரீச் பண்ண முடியுதோ அந்த இடத்த ரீச் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாம்பியன் டீம்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நடக்கும். எஸ்பெஷலி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹார்டி கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறமும் உங்களுடைய சேம் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுத்து டீமோட வெற்றிக்கு உதவணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்னு ஒரு மாசான ஒரு ஃபீச்சை இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மார்க் போச்சர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் இருந்தது. அந்த ஒரு மோட்டிவேஷன் உண்மையாகவே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த மோட்டிவேஷனை கரெக்டாக வந்துட்டு மார்க் போச்சர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்.